எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு கிராஸ் மாடு மற்றும் ஒரு சிந்து கிராஸ் மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே கன்று ஈன்ற மாடுகள் தான் என்ன கண் எண் இருக்குது என்ன பல்லில் இருக்குது என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சிந்து கிராஸ் சுத்தமான செவலை ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு மாட்டோட உடலமைப்பு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு இனி இன்றோடு நான்கு நாட்கள் ஆகிறத தெரிவிக்கிறாங்க இந்த மாடு அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க தற்போதைய சூழலில் இந்த நான்கு நாட்கள் இடைவெளியில் மாடு தற்போதைக்கு ஒரு ஒன்பது லிட்டர் வரைக்கும் அதாவது ஐந்து நாளும் ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குறதா சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த கறவை ஒரு பதினைந்து நாள் போச்சு அப்படின்னா ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் எடுத்துக்கிற அளவு கறவை தாராளமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நல்ல ஒரு அருமையான வடியமைப்பு கொண்ட மாடு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே வளமான பூ காம்புகளோட அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சிந்து கிராஸ் மாடாக அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடு அழகில் சிறந்த மாடு நல்ல உடலமைப்போடு நல்ல பேக் வெயிட்டோடு அதை தாண்டி நல்ல மடியமைப்போடு விற்பனைக்கு வந்துருங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு மாடுகளுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் ஒரு மாடு சிந்து கிராஸ் மாடு மற்றொரு மாடு கிராஸ் மாடு இப்படி ஒரு ரெண்டு மாடுகள் தான் விற்பனைக்கு வந்துருங்க இப்போதைக்கு ஒன்பது லிட்டர் கறவை இருக்குது ஒரு பதினைந்து நாள் போனால் பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் இந்த மாடு மூன்றாம்யத்துக்கு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அழகான காலக்கொன்றோடு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தாயும் கொன்றும் சுழி சுத்தந்தோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து செய்கிறதுக்கு மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்றும் ஒரு கிர்கிராஸ் மாடு இருக்குது அதோடய டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க ஸோ இதுதான் அந்த கிர்கிராஸ் மாடுங்க நேற்றுக்கு ஈவினிங்கே அழகான ஒரு கிடாறு கன்று என்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் செம சைஸ் மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடு நல்ல ஒரு வைட்டோடு இருக்குது மாடு தண்டி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கால மாடு ரேஞ்சுக்கு இருக்குது சரியான உடல் அமைப்பில் இருக்குதுங்க நல்ல ஒரு வண்டி மாடு கணக்காக இருக்குதுங்க மாடு பார்க்க கலர் அடிச்சிக்கவும் முடியாது சரியான நிறம் கொண்ட மாடுங்க ரெட்டின் சட்ட மாடு பக்காவான கலர் பேச்சு ரொம்ப அரிதான கலர் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு பூக்காம்போடு இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க முகம் எல்லாமே வந்து கிராஸில் வருது இந்த மடி அமைப்புலாம் பார்த்தோம்னா ஒரு ஜெசி மடி அமைப்போடு வருதுன்றாங்க காரணம் என்னன்னா நல்ல ஒரு பூ மாடி தாங்க கறவைக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மாடு நல்லா பூ காம்பா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதே போல் மாடு ரொம்ப சாதுவான மாடு கிர்க்ராசுன்றதுனால உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி எந்த துந்துருமே கிடையாது நேற்றைக்கு மாலையில் ஒரு அழகான கிடாரி கன்று இருக்கின்றது ஒரு பாசிட்டிவ்ங்க இந்த மாட்டுக்கு கறவை என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டோட பால் வந்து எரும பாலுக்கு நிகராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்னஸ்ஸோடு இருக்குது நல்ல ஃபேட்டஸ்னால் வரும் அப்படின்றாங்க மேபி நீங்கள் வந்து பா மாட்டோட பாலை வந்து டெஸ்ட்டு கொடுத்து டூ மில்க்குக்கு வேணா சரியாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அந்த அளவுக்கு நல்ல குழகு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக இருக்குது உடலமைப்பு அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி குணத்துக்கும் அடிச்சுக்க முடியாது நீங்கள் மாடு கறவைக்கு காலானிக்காமல் தான் கறவை கறப்பாங்க அதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிடாரி இருக்கேங்க சுத்தமான செவல கன்று நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் யாருமும் நிற்கல மாடு அன்த்த அழகாக கறவைக்கு காலானக்காமல் நிற்கிது கறவைக்கு ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு நேற்று கடைப்பல் முளைப்பில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் தாயும் கொண்டு சுழி சுத்தம் தான் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பத்து ரூபா வண்டி வாடகை வந்து மிச்சம் பிடிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி